ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றத்தை சீண்டக்கூடிய வேளையில் ஒன்றிய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் ஈடுபட்டுக்கிட்டே வர்றாங்க. ஏற்கனவே எலக்ட்ரோல் பாண்டை சட்டவிரோதம் என்று உச்சநீதிமன்றம் தடை பண்ணாங்க. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மறுபடியும் எலக்ட்ரோல் பாண்டை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பையே சீண்டி பார்த்து பேசினார் இந்த நிர்மலா. இப்போ என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? பாலியல் குற்றவாளிக்கு ஆதரவாக பேசி மறுபடியும் உச்சநீதிமன்றத்தை சீண்டிருக்கிறாருங்க. இந்தியாவை திரும்பி பார்த்த, இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் சீண்டல்களை கொடுத்த இந்த பிரிட்ஜ் பூசனுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறாரு நிர்மலா சீதாராமன். இப்படி ஆதரவாக பேசி உச்சநீதிமன்றத்தை சீண்டிருக்கிறாரு. பிரிட்ஜ் பூசனுக்கு ஆதரவாக நிர்மலா சீதாராமன் பேசியதற்கும் சந்திரசூட் அவர்கள் எஃப்ஐஆர் போட சொன்னதற்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அது என்ன தொடர்பு? அதே போல இந்த விஷயத்துல உச்சநீதிமன்றத்தை மட்டும் நிர்மலா சீதாராமன் சீண்டல, ஒன்றிய உள்துறை அமைச்சரான அமித்ஷாவையே அவர் கேவலப்படுத்திருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். அது என்ன? அது மட்டும் கிடையாது, பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான இன்னொருத்தரான பிரஜ்வால் ரேவண்ணா, இவருக்கு ஆதரவாக காங்கிரஸ் ஆட்சியை குறை சொல்லக்கூடிய வேலையிலையும் ஈடுபட்டிருக்கிறாரு இந்த நிர்மலா சீதாராமன். ஒட்டுமொத்தமாக உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு கட்டுப்பட முடியாது என்பதை போல நிர்மலா சீதாராமன் பேசிய பேச்சை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. மறக்காம அவருடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒன்றிய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் ஒரு செய்தியாளர் போய் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு அப்படின்னா, உத்தரப்பிரதேச மாநிலம் கைசர்கஞ்ச் தொகுதியில் பிரிட்ஜ் பூசனுடைய மகனான கரண் சிங்க்கு நீங்க எம்பி சீட் கொடுத்துருக்கிறீங்க, ஏற்கனவே பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒரு நபருடைய பையனுக்கு எம்பி சீட் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாருங்க. இந்த கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் என்ன தெரியுமா சொன்னாங்க? பிரிட்ஜ் பூசன் ஒன்றும் குற்றவாளின்னு சொல்லி இன்னும் நிரூபிக்கப்படலை, அப்படி இருந்தால் நீங்கள் ஏன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம், அவர் குற்றவாளின்னு சொல்லிட்டு நாமாகவே ஒரு முடிவுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க இந்த நிர்மலா. இப்படி பேசியதே தப்பு, இதற்கு மேலே இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படியே அவர் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டாலும் கூட அவருடைய பையனை எப்படி குறை சொல்ல முடியும்? எல்லா கட்சியிலுமே அப்பா குற்றவாளியாக இருப்பார், அவர் பையனுக்கு சீட்டு கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு நிர்மலா சீதாராமன். அதாவது குற்றமே செய்யாத ஒருவர் வாரிசு என்பதற்காகவே அவரை வாரிசு அரசியல் என்று கொச்சையாக பேசக்கூடிய பிரதமர் மோடியாக இருக்கட்டும், நிர்மலா சீதாராமனாக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், இவர்களுக்கு மற்ற கட்சியில் குற்றமே செய்யாதவர்கள் வாரிசாக இருந்தாலும் அது வாரிசு அரசியல். ஆனால் பாஜகவும் வந்துட்டால் அவர் குற்றமே செஞ்சிருந்தாலும் வாரிசு அரசியலையும் வராது, குற்றவாளி கணக்குலையும் ஏறாது. சரி, இதற்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? சம்பந்தம் இருக்குது. கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதலே இந்த பிரிட்ஜ் பூசன் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நம்ம நாட்டுடைய மல்யுத்த வீராங்கனைகள் அனைவருமே போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய அனுராக் தாக்கூர் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இது குறித்து விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி மேரி கோம் தலைமையில் ஒரு 6 பேர் கொண்ட கமிட்டி அமைக்கிறாருங்க. இந்த 6 பேர் கொண்ட கமிட்டி 18 ஆம் தேதிக்குள்ளே அறிக்கையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் அறிக்கையை கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த அறிக்கையை ஒன்றிய விளையாட்டுத்துறை அமைச்சரான அனுராக் தாக்கூர் வெளியிடவே இல்லை. இதனால கோபம் அடைந்த வீராங்கனைகள் அனைவருமே டெல்லி போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க, டெல்லி போலீஸுமே எஃப்ஐஆர் கூட போடாம இழுத்தடிச்சுட்டு வந்தாங்க. இந்த சூழ்நிலையில தான் சென்ற ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்த வழக்கு, அதாவது பிரிட்ஜ் பூசன் மீது எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று சொல்லி உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியான சந்திரசூட் அவர்கள் தலைமையில் வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் ரொம்பவுமே காட்டமாக ஒன்றிய அரசை வறுத்து எடுத்தாங்க. ஏன்னா எஃப்ஐஆர் கூட போட மாட்டீங்களா, இன்னைக்கே உடனே நீங்க எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை அன்றைக்கே உச்சநீதிமன்றம் கொடுத்துச்சு. அந்த தீர்ப்பை உடனடியாக ஒன்றிய அரசுடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய துஷார் மேத்தாவும் ஏற்றுக்கொண்டாங்க. டெல்லி போலீஸும் நாங்கள் இன்னைக்கே நாங்கள் எஃப்ஐஆர் போடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நல்லா கவனிங்க, ஜனவரி மாதத்திலேருந்து போராடுறாங்க, ஜனவரி மாதத்திலேருந்து ஏப்ரல் மாதம் சுப்ரீம் கோர்ட் இந்த விஷயத்தில் தலையிடும் வரை எஃப்ஐஆர் கூட போடாமல் பிரிட்ஜ் பூசனை காப்பாற்றக்கூடிய வேலையில் ஈடுபட்டுச்சு இந்த பாஜக. அப்போ சுப்ரீம் கோர்ட் மிக தெளிவாக அவர் மீது தவறு இருப்பதால் தான் டெல்லி போலீஸை நீங்கள் உடனடியாக எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் டெல்லி போலீஸ் எஃப்ஐஆரை பதிவு பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் ஏப்ரல் மாதம் கடைசியில் எஃப்ஐஆர் போட சொல்கிறாங்கல்ல, ஜூன் மாதம் 2023 1000 பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகையை டெல்லி போலீஸ் தாக்கல் பண்ணது. இதில் பிரிட்ஜ் பூசனும் அதே போல் இந்த வெஸ்லிங் பாடியோட இன்னொரு நிர்வாகியான தோமர் விஜேந்திர தோமரும் ரெண்டு பேருமே தவறு பண்ணியிருக்கிறாங்க என்று சொல்லியே டெல்லி போலீஸ் ஒரு எஃப்ஐஆரை பதிவு பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, செப்டம்பர் 2023 ஒரு ஸ்டேட்மெண்ட்டை டெல்லி போலீஸ் டெல்லியில் இருக்கக்கூடிய ரோஸ் அவனியூ கோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணுறாங்க. என்ன தெரியுமா அதில் சொல்லியிருக்கிறாங்க? அதாவது கிடைக்கும் நேரமெல்லாம், எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் சிண்டலை கொடுக்கக்கூடிய வேலையில் இந்த பிரிட்ஜ் பூசன் ஈடுபட்டிருக்கிறாரு. இதற்கு 3 ஆதாரங்கள் இருக்குது.
ஒன்று ரிட்டன் கம்ப்ளைண்ட், இன்னொன்று என்னென்னா செக்ஷன் 161 படி சாட்சிகளிடம் போலீஸ் வந்து வாக்குமூலங்களை வாங்கினது, விட்னஸ்ட்டை வந்து விசாரித்தது, செக்ஷன் 164 அதாவது மேஜிஸ்ட்ரேட்டை வாக்குமூலங்களை பதிவு பண்ணது அப்படின்னு சொல்லி மூன்று ஆதாரங்களை ரோசவனி கோர்ட்டில் இதே டெல்லி போலீஸ் தான் கொடுத்தாங்க. அப்போ டெல்லி போலீஸ் யார் கட்டுப்பாட்டில் வருது? ஒன்றிய உள்துறை அமைச்சரான அமித்ஷாவின் கட்டுப்பாட்டில் வருது. அப்போ ஒன்றிய உள்துறை அமைச்சரான அமித்ஷாவுக்கு கீழ் வரக்கூடிய டெல்லி போலீஸே கிடைக்கும் நேரமெல்லாம் மல்யுத்த வீராங்கனைகளை இவர் சீண்டிருக்கிறார் என்று குற்றவாளி என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஒன்றிய நியமிச்சரான நிர்மலா சீதாராமன் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டே இவ்வளவு கீழ்த்தரமாக அவர் குற்றவாளின்னு சொல்ல முடியாதுல, இன்னும் நிரூபிக்கப்படலை அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. இதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுமாங்க, இந்த பிரிட்ஜ் பூஷன் மீது போஸ்கோ ஆக்டமே இருக்குது. அதாவது 16 வயது மல்யுத்த வீராங்கனைக்கு இவர் பாலியல் சீண்டலை கொடுத்துருக்கிறாரு, மைனர் பொண்ணுக்கு. அந்த மைனர் பொண்ணுக்கு இவர் பாலியல் சீண்டலை கொடுத்தார் என்பதற்காகவே 500 பக்கத்தில் சார்ஜ் ஷீட்டை யார் போட்டா? ஒன்றிய உள்துறை அமைச்சரின் கீழ் வரக்கூடிய டெல்லி போலீஸ் போட்டாங்க. கோர்ட்லேயும் அது சமர்ப்பிக்கப்பட்டுச்சு. அப்போ உச்சநீதிமன்றமே இவர் குற்றவாளி என்பதற்காக தான் எஃப்ஐஆரை பதிவு பண்ண சொன்னாங்க. ஒன்றிய உள்துறை அமைச்சரான அமித்ஷாவின் கீழ் வரக்கூடிய டெல்லி போலீஸே இவர் குற்றவாளி என 1500 பக்கங்களுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்லி அந்த பாலியல் குற்றவாளிக்கு ஆதரவாக இந்த நிர்மலா சீதாராமன் பேசக்கூடியதை நம்மளால் இன்றைக்கி பார்க்க முடியுது. இது எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்த குற்றச்சாட்டு நடைபெற்றிருக்கிறதாக சொல்லும் போது நான் இந்தியாவிலே இல்லை, நான் வெளிநாட்டில் இருந்தேன், அவர் எப்படி நான் அந்த தப்பை செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் பிரிட்ஜ் பூஷன் அவர்கள் பொய்யை சொன்னா தெரியுமா, அதே பொய்க்கு ஈடாக தான் இந்த நிர்மலா சீதாராமனோட ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுமாங்க, ஜூலை 2023 டெல்லி கோர்ட் இந்த பிரிட்ஜ் பூஷனுக்கு ஜாமீன் கொடுக்குறாங்க. அதை டெல்லி போலீஸ் எதிர்க்கவே இல்லை. நான் என்ன கேட்குறேன், செந்தில் பாலாஜி வழக்காக இருக்கட்டும், அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்காக இருக்கட்டும், இன்ன பிற ஏகப்பட்ட வழக்குகள், எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் வழக்கில் எல்லாத்துலேயுமே இவரை வெளியே விட்டால் உடனே சாட்சிகளை கலப்பார், கேஸ் நிற்காமல் பண்ணிடுவாங்கன்னு சொல்லக்கூடுறாங்கல்ல. ஆனால் இந்த பிரிட்ஜ் பூஷனுக்கு எந்த ஒரு எதிர்ப்பையும் கொடுக்காமல் உடனடியாக ஜாமீனை இந்த கோர்ட் வந்து கொடுக்குதுங்க. இப்படி கோர்ட் கொடுத்ததுனால இந்த விளைவு என்னாச்சு தெரியுமா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, மைனர் பொண்ணு இவர் மீது குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க, 500 பக்க அளவில் சார்ஜ் ஷீட் பதியப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி. அந்த மைனர் பொண்ணும் அவருடைய அப்பாவும் இவர் மீது போடப்பட்ட அந்த 500 பக்க சார்ஜ் ஷீட்டை போஸ்கோ ஆக்டை நீங்கள் வந்து கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டே மாற்றக்கூடிய நிலை வந்து ஏற்பட்டுச்சு. நல்ல கவனிங்க, இவரை குற்றவாளி என்று சொன்ன அதே பெண் இவரை வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க, போஸ்கோ ஆக்ட் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்குன்னா, இவர் ஜாமீனில் வெளியே வந்தனால தானே அப்படி பண்ண முடிஞ்சு. அப்போ ஜாமீனில் வெளியே வந்து பாஜக எம்பியாக இருக்கக்கூடிய தேர்தலில் ஒக்காளிக்க சமூக மக்களுடைய ஓட்டு போயிடும் அப்படின்றக்காண்டி ஃபஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இதை மூடி மறைச்சிட்டு இன்றைக்கி இது பெரிய பிரச்சனை போல் இந்த காங்கிரஸ் அரசு வந்து காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், ஒக்காளிக்க சமூக மக்கள் ஓட்டு போயிடும் அப்படின்றக்காண்டி காங்கிரஸ் அரசு அமைதியாக இருந்துச்சா? நாளைக்கு நடக்க போகிற தேர்தலில் ஒக்காளிக்க சமூக மக்கள் ஓட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் அரசு நினச்சிருந்தா இந்த எஸ்ஐடி விசாரணையை அமைச்சிருப்பாங்களா? இப்போ மட்டும் உங்களுக்கு ஒக்காளி சமூகம் ஓட்டு போயிடாதா? நல்லா கவனி இந்த ஹசன் தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த பிரஜ்வால் ரேவண்ணா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லயே எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. உண்மையிலே நிர்மலா சீதாராமன் சொல்லக்கூடியதுல பென்ட்ரைவ் வந்து முன்னாடியே காங்கிரஸ் அரசு கிடைச்சிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷனுக்கு முன்னாடியே வெளியிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த ஹசன் தொகுதியில் பிரஜ்வால் ரேவண்ணாவா தோக்கடிக்க முடியும், இதை வச்சு அவர் தோக்கடிச்சிருக்கலாம். ஆனா ஏன் வெளியிடல? ஏன்னா காங்கிரஸ் அரசு அந்த பென்ட்ரைவ் இல்லை. அப்ப அந்த பென்ட்ரைவ் யார்கிட்ட இருந்துச்சு? அந்த பென்ட்ரைவ் பாஜக காரங்க கிட்ட தான் இருந்துச்சு. இதை நான் சொல்லல, பிரஜ்வால் ரேவண்ணாவுடைய கார் ஓட்டுநரே தன்னுடைய வாக்குமூலத்துல அந்த பென் டிரைவெல்லாம் நான் தான் வந்து பாஜக கிட்ட கொடுத்தேன், அந்த வீடியோவெல்லாம் நான் தான் எடுத்தேன், இது பாஜக காரங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த கார் ஓட்டுநரே வாக்குமூலத்தை கொடுத்துருக்கிறாரு. இதை உறுதிப்படுத்தும் விதமாக ஒரு கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர் ஒருத்தர் அவர் என்ன நம்ம சொல்லியிருக்கிறாரு, ஒரு கடிதத்தையே நான் வந்து தலைமைக்கு அனுப்பினேன், அதாவது பிரிஜ்வால் ரேவண்ணா மீது இப்படியான குற்றச்சாட்டு வந்திருக்கு, இது வெளியாச்சுன்னா கண்டிப்பாக தேர்தலில் நமக்கு எதிராக திரும்பிடும், அதனால் இவருக்கு சீட்டு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி
உள்ளூர் பாஜக தலைவர் ஒருத்தர் தேசிய தலைமைக்கு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். அப்படி கடிதம் அனுப்பியும் கூட இவர் குற்றவாளி என்று தெரிந்தும் கூட இவருக்கு சீட்டை கொடுத்திருக்கிறாங்க பாஜக கூட்டணி. அப்போ இப்போ குற்றவாளி என்று தெரிந்தும் கூட பிரதமர் மோடி இவருக்கு வந்து ஆதரவாக பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு. அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு பாலியல் குற்றவாளி என்று தெரிந்தும் அவருக்கு ஆதரவாக நின்றிருக்கக்கூடிய கட்சி பாஜக தான். இன்னைக்கு அந்த எஸ்ஐடி விசாரணையிலிருந்து அவரை வெளிநாட்டுக்கு தப்பி ஓட வச்சதும் ஒன்றிய பாஜக அரசு தான். அப்படி இருக்கும்போது வெக்கமே இல்லாம மாநில காங்கிரஸ் அரசை குறை சொல்லக்கூடிய வேலையில இந்த ஒன்றிய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் ஈடுபடுறாங்க. இதோட ஒரு கூடுமான தெரியுமா, இதுல இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது காங்கிரஸ் அரசுக்கு பெண்களுடைய சேஃப்டி பத்தி கவலையே இல்லையா, பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான பிரிஜ் பூசனுக்கு ஆதரவாகவும் பேசுறாரு, பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான பிரஜ்வால் ரேவண்ணாவுக்கு ஆதரவாக அவரை விசாரிக்கக்கூடிய மாநில அரசை குற்றஞ்சாட்டுறாரு. ஆனா வெக்கமே இல்லாம எந்த விஷயத்திலையும் பெண்கள் பக்கம் நிக்காம பெண்களுடைய சேஃப்டி பத்தி காங்கிரசுக்கு கவலை இல்லைன்னு சொல்றாரு இந்த நிர்மலா. இது மட்டும் கிடையாதுங்க, ஜேடிஎஸோட கூட்டணி அமைச்சதுனால இன்னைக்கு நாங்கள் பதில் சொல்லக்கூடிய கட்டாயத்தை வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன், சனாதனம் குறித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு உள்ளரங்களை பேசின பேச்சை திமுக இப்படி பேசிவிட்டது அப்படின்னு சொல்லி திமுக மீது வழி போட்டது மட்டும் இல்லாமல் பீகாரில் இருக்கக்கூடிய ஆர்ஜேடி தலைவரான லாலு பிரசாத் யாதவையும் அவருடைய பையனான தேஜஸ்வி யாதவையும் இதற்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு, அதே போல் டெல்லியில் இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் இதற்கு பதில் சொல்லி கேட்டது யாரு, அதே போல் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சிவசேனாவுடைய உத்தவ தாக்கரவை இதற்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு. அப்போ தனிப்பட்ட முறையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய பேச்சை கூட்டணி கட்சி நீங்கள் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சியின் மீது பழியை போட்டு அஞ்சு மாநில தேர்தலில் பிரச்சாரம் பண்ணவர் உங்களுடைய பிரதமர் மோடி தான், ஏன் நீங்கள் கூட பல்வேறு இடங்களில் இதை பற்றி பேசியிருக்கிறீங்க, காங்கிரஸ் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க. சாணக்கியா நடத்திய நிகழ்ச்சியில் கூட இதே விஷயத்தை இதே ஒன்றிய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் பேசினாங்க. அப்போ உதயநிதி பேசுறதுக்கு மட்டும் பீகாரில் இருக்கக்கூடிய ஆர்ஜேடி பதில் சொல்லணும், மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சிவசேனா சொல்லணும், டெல்லியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி சொல்லணும், ஆனா ஜேடிஎஸ் தப்பு பண்ணா மட்டும் உடன் இருக்கக்கூடிய பிஜேபி பதில் சொல்லாதா? அப்ப தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தா நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது என்ற நிலைப்பாடு எடுத்துதான் இந்த நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் செயல்படுறாங்க. நான் ஏற்கனவே எலக்ட்ரோ பாண்ட் விஷயத்திலேயே சொன்னேன், பிரிட்ஜ் பூசன் வழக்குலேயே இப்படிதான் இருக்கு. அதே போல பாலியல் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக மட்டும் நிர்மலா இல்லைங்க, ஊழல் பண்ணக்கூடிய குற்றவாளிகளுக்கும் நிர்மலா ஆதரவா இருக்காரு. ஏற்கனவே இதே போல டைம்ஸ் நம்முடைய ஆங்கரா இருக்கக்கூடிய நவிகா குமார் ஒரு கேள்வியை கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஏங்க நீங்கள் வந்து யார் வந்தாலும் உங்கள் கட்சியில் சேர்த்துக்கிருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதில் என்ன தப்பு இருக்குது, யார் வந்தாலும் நாங்கள் சேர்த்துக்கிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே 9 சிபிஐ கேஸ் அவர் மீது இருந்தாலும் சேர்த்துக்கிருவீங்கன்னா அப்படின்னா, ஆமாம் நாங்கள் சேர்த்துக்கிருவோம், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஊழல் குற்றவாளிகளை கட்சியில் நாங்கள் சேர்த்துக்கிருவோம்னு சொல்லி பேசியவர் தான் என்னது நிர்மலா. நீங்கள் ஊழல் குற்றவாளிக்கும் ஆதரவாக இருக்காரு, பாலியல் குற்றவாளிக்கும் ஆதரவாக இருக்காரு, உச்சநீதிமன்றத்தையும் மதிக்கிறது கிடையாது அப்படின்னா இவருக்கு யாருங்க இவ்வளோ அதிகாரத்தை கொடுத்தது, பிரதமராக இருக்கட்டும் அதே போல அமித்ஷாவாக இருக்கட்டும் இவர்கள் கூட எலக்ட்ரோல் பாண்ட் விஷயத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்காமல் இருக்கிறாங்க. அதாவது நாங்கள் மறுபடியும் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்லாமல் மறைமுகமாக எலக்ட்ரோல் பாண்டுக்கு ஆதரவாக தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர, நான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தா என்ன இருக்கு, நான் மறுபடியும் கொண்டு வருவேன்னு சொல்லி வெளிப்படையாக நிர்மலா சீதாராமன் மட்டும்தான் பேசுறாங்க. அப்போ மோடியா இருக்கட்டும் அமித்ஷா இருக்கட்டும் இவர்களை மீறி நான் பெரிய ஆள் என்று சொல்ல வருகிறாரா அந்த நிர்மலா அப்படின்ற கேள்வி வருது. இன்னைக்கு பாலியல் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய அளவுக்கு இந்த நிர்மலா சீதாராமன் வந்துட்டாங்க அப்படின்னா இதில் நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி ஏற்றுக்கொள்வாங்க, பெண்களை தாண்டி ஒட்டுமொத்த பொது சமூகம் இந்த பார்வையை எப்படி அணுகும், ஒரு பெண் அதுவும் வீராங்கனைகளாக இருக்கக்கூடிய அந்த பெண்கள் இப்படி வெளிப்படையான குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க, ஒரு போலி குற்றச்சாட்டை வைக்கிறவர் யாராவது தான் வாங்கிய மெடல் கஷ்டப்பட்டு வாங்கிய மெடலை தூக்கி ஹரித்வாருக்கு போய் கங்கை நதியில் வீச போயிருப்பாங்களா, இல்லை பிரதமரோட வீட்டுக்கு முன்னாடி வைக்க போயிருப்பாங்களா, இல்லை இவ்வளவு வருடங்களாக போராடி இருப்பாங்களா, டெல்லியில் ஜந்தர் மந்தரில் நடத்துகிற போராட்டத்தை மறந்துட முடியுமா, அதில் டெல்லி போலீஸ் நடத்திய அடக்குமுறைகளை சந்திக்கணும்னா என்ன தேவைங்க வந்துச்சு, இப்படி பல்வேறு அடக்குமுறைகளை சந்தித்து பல வருடங்களாக உச்சநீதிமன்ற கேஸுக்கெல்லாம் போய் இவ்வளவு பணத்தை செலவழித்து ஏன் இப்படி போராட்டத்தை பண்றாங்க, அவங்க பாலியல் சீண்டலுக்கு ஆளானனாலதான். யாருமே பொய்யான குற்றச்சாட்டை இவ்வளவு தூரத்துக்கு போராடி வைக்க மாட்டாங்க. அப்ப பொய்யான குற்றச்சாட்டு உண்மையான குற்றச்சாட்டு, ஒரு பெண் பாலியல் குற்றச்சாட்டை வச்சா அவர் பக்கம் நின்று அவர் பக்கத்தில் கூட நியாயத்தை பேசணும், அதை ஆய்வு பண்ணணும், அப்படிதான் இருக்கணுமே தவிர இப்படி வெளிப்படையாக குற்றவாளி என தெரிந்தும் கூட அந்த குற்றவாளிக்கு ஆதரவாக நிற்கக்கூடியதை அது ஒரு பெண்ணே நிற்கிறார் என்றால் அவருடைய மனநிலை எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்றதான் இன்னைக்கு பொதுமக்களுடைய கேள்வியா இருக்கு. நன்றி.